ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங் எல்லாத்துக்கும். இது வந்து மார்னிங் வந்து எந்திரிச்சோனே வந்து பிளாக் காஃபி போட்டுட்ருக்கேன். ஸோ கோல்டாக இருக்கனால கொஞ்சம் வந்து பால் அதிகமாக சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி போட்டுட்ருக்கேன். வந்து உதயம் வாட்டரில் கொஞ்சமாக உதயம் காஃபி பவுடர் இருக்குல்ல, ஸோ அது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து இது ஊற போட்டிருக்கேன், கிட்னி பீன்ஸ் சொல்லுவாங்கல்ல, ராஜ்மா பீன்ஸ், அதுதான் ஊற போட்டிருக்கேன். இது வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். சப்பாத்திக்கு வந்து மசாலா பண்ணான்னு சொல்லிட்டு கிரேவி மாதிரி. இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த கிட்னி பீன்ஸ், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி, நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஸோ நான் குக் பண்ணும்போது இந்த தண்ணி அப்படியே சேர்த்துருவேன் அதில், இது வந்து மறுபடியும் வாஷ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே இறங்கியிருக்கும் ரெட் கலராக. ஸோ அது சத்தெல்லாம் வந்து இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். ஸோ அதனால் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டு பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்து விசில் விட்டுருவேன் குக்கரில். ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே, இங்கே வந்து பிளாக் காஃபி கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். நான் அதுக்குள்ளே வந்து காஃபி கொதிக்கிறதுக்குள்ளே சப்பாத்தி மாவு பண்ணி வச்சுட்டேன். நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், சப்பாத்தி மாவு கூட வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறீங்களா, அதில் வந்து சுகரை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சப்பாத்தி மாவு பிணைஞ்சாச்சு. ஓகே, நான் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், காஃபி குடிக்க வந்தப்போ இங்கே வந்து மாடியிலேருந்து பார்த்தப்போ மயில் வந்து நல்லா அழகாக தோகையெல்லாம் விரித்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஓரளவுக்கு தெரியுது. கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறைய மயில் இருக்குது. ஸோ வந்து மார்னிங்கில் வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தது, சரி உங்களுக்கு வீடியோ எடுக்கலாமே எடுத்தேன். அழகாக இருக்கில் பார்க்குறக்கு. ஓகே வாங்க, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். இப்போ ராஜ்மா மசாலாக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய். நீங்கள் வந்து குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்துட்டு அதிகமாக இருந்தனா 2 பெரிய வெங்காயம் அப்படி வந்து அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ வந்து ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ரெண்டையும் வந்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கிட்னி பீன்ஸை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மசாலா மாதிரி பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து கொஞ்சம் டைம் டக்கு நான் சீக்கிரம் பண்ணணும்னா இந்த மாதிரி எல்லா மசாலாலாம் ஒன்றா சேர்த்து விசில் விட்டுருவேன். அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மசாலா பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவிங்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா மசிகிற அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து தனியா தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு 1 கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு, இது எல்லாமே சேர்த்து அந்த மசாலாவோட அந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா சால்ட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த மசாலா வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தால ராஜ்மா பீன்ஸ் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ மறுபடியும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப மறுபடியும் குக் பண்ணும்போது வந்து நல்லா தண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இதாயிரும். ஸோ அதை தண்ணி ரொம்ப கம்மியாகும் அப்புறம் கடைசியில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு வர மாதிரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன்.
கடைசியாக வந்து உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணா மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மூடி வச்சுட்டு இது வந்து ஒரு 7-8 விசில் வரைக்கும் விட போகிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்கே வந்து சப்பாத்தி சுட்டுட்ருக்கேன். பீன்ஸ் வந்து ரெடியாயிருச்சு, பீன்ஸ் கறி வந்து ரெடியாயிருச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்ல கிரேவி, இது வந்து நல்லா திக் கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணிமாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நல்லா திக்கான கிரேவியாக இருக்குது. நான் வந்து 7-8 விசில் விட்டேன். நல்லா குக் ஆகிருக்கு, பீன்ஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. கடைசியாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தடை தூவிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மூணு பேர் வந்து வெளியே கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. நீ பால் போடு, பால் போடு. பார்த்து காய்ச்சல் வந்துருவா. ஏங்க விளையாடாதீங்க, வருண் வாப்பா வா. சரி போது வாங்க. மழை வெயில் கூட பொருட்படுத்தாம இடைவிடாம பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நினைக்கிறேன் நான் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணிச்சேன். அது வரைக்கும் பாய்.